இப்போ மாங்காய் இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க, பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுட்டு துளி கடுகு துளி உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதுக்கு நான் பெங்களூர் மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்தது, அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்காவை எடுத்து கொட்டிக்கோங்க. கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு சிற கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு டேஸ்ட்டுக்கு, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ருசி இருக்கணுன்றதுனால விட்டு கலரி விட்டுங்க. வெல்லம் நான் ஒரு மாங்காய்க்கு ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை பாதி வந்து நான் மாங்காயிலே போட்டு கலரிக்கிறேன், கொஞ்சம் பாதி வந்து தண்ணி ஊற்றி கலரிக்கி வச்சுருந்தேன். அந்த வெள்ளப்பாகை எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மேங்கோன்றதுனால இது சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு, ஒரு 10 மினிட்ஸ் போகிறோம் டைம் வேகிறதுக்கு. இப்போ அதை நல்லா கலரி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மாங்காய் கொஞ்சம் வெந்து நல்லா வந்திருக்கும் பதத்துக்கு. வேகட்டுன்னு விட்டுட்டு ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அந்த ட்ரையாக ஆகட்டும், அந்த பாகு வெள்ளம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடுங்க. இப்போ நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆறி வந்ததும் நல்லா அது பாகு வெள்ளமும் மாங்காவும் நல்லா ஒரு சேர பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.